அழைக்கிறான் மாதவன். குருவே சார், சார் நான் வந்து பேட்ச் டூ கிளாஸ் திருப்பி வந்திருக்கேன். 100% ப்ரூவன், லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிரும். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த தினந்தோறும் போயிட்டு இருக்க அந்த செயல்ல வந்து எல்லாத்தையும் அந்த செகண்ட் அப்ளை பண்ணி நீங்க சொல்றதா, ஏன்னா லைஃப் உள்ள போயிட்டுன்னா அப்படி நார்மலா போயிருவோம். இது வந்து ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் நடக்கிறதா, நடந்துகிட்டே தான் இருக்கு லைஃப். வீட்டுல நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே இல்ல, ஏதோ ஒன்று நடக்கும். அந்த நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்ல விரும்பல, நான் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். பேட்ச் டூ அப்புறம் ஏன் பேட்ச் ஃபைவ் வந்திருக்கேன்னா, ஃபுல்லா ட்ரை பண்ணேன். டெய்லியும் கேட்ட வீடியோ எழுதின நோட்ஸ் எல்லாத்தையும் பாத்துட்டே இருப்பேன், எடுத்து படிச்சுட்டே இருப்பேன். நான் ஃபுல்லா நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல அப்ளை பண்ணி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வரும் பாத்தீங்களா, எல்லாமே என் பையன் கூட இருக்கட்டும், எங்க அப்பா கூட இருக்கட்டும், என் ஆபீஸ்ல இருக்கட்டும், அவர் சொன்ன மாதிரி ரோட்ல இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து அந்த நேரம் ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம கால் பண்ணுவோம், இதை பண்ணிட்டோமே, இது ஏன் நம்ம யோசிக்கிறோம், ஸ்டாப் பண்ணு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை வேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தை மிக சரியாக யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறாங்க. இதுக்கு பல சான்றுகள், பல அறிஞர்கள் எல்லாருமே இந்த காலை வேலையை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவங்க எழுந்து பல விஷயங்கள் அவங்களோட லைஃப்பில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஒரு விஷயத்தை தான் நம்மளும் வந்து ஒரு ப்ரோக்ராமாக நம்ம நடத்திட்டுருக்கிறோம். பல பேர் அந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு அவங்களோட லைஃப்பை பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய லெவலில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்களும் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்த என்னோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வந்து எதுவுமே சரியாக நடக்காத மாதிரியே இருக்குது, நான் எவ்வளோதான் வந்து புண்ணிய செயல்கள் செய்தாலும் என்னோட லைஃப் வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி உண்டு. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து இந்த புண்ணிய காரியங்களை அதிகப்படுத்துங்க, அருள் கணக்கு அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் நான் வந்து போயிட்டு அன்னதானம் பண்ணுறேங்க, போய் பலருக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க, ஆனால் என்னோட லைஃபு ஃபஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இருந்தாலுமே வந்து ரொம்ப ஒரு வலி வேதனைகளாக இருக்குது சில நேரங்களில் அப்படின்னு சொல்லிலாம் பல பேர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நிச்சயமாக வேஸ்ட் ஆகாது, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கணக்கில் வராமலாம் போகாது. நம்ம எடுக்கக்கூடிய கணக்கு மாதிரி இது கிடையாது, இது ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு, வெல் ப்ரோக்ராம்டு. நீங்கள் அதை நினச்சி கவலை பண்ணுற அவசியம் கிடையாது. நான் செய்யக்கூடிய புண்ணியங்கள் என்னோட குடும்பத்தை பாதுகாக்குமா, நான் செய்யக்கூடிய புண்ணியங்கள் என்னோட தலைமுறையை பாதுகாக்குமா, அப்படி பாதுகாக்கிற மாதிரி இருந்தால் ஏன் எனக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியும் உங்களுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது உங்களுக்கு ஒரு புண்ணிய செயல்கள் செய்தும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, நீங்கள் எதை திங்க் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் அது பத்தலை அப்படின்றது தான் உங்களுக்கு புரியணும். ஏன்னா இப்போது ஒரு கத்தியை ரெடி பண்ண போகிறோம், ஒரு அருவா ரெடி பண்ண போகிறோம்னா எந்த அளவுக்கு நம்ம சூடு ஏற்றுவோம், நல்லா பயங்கரமாக சூடு ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு அடி அடித்தாங்கன்னா அந்த ஷேப் ஒழுகும். அப்போ அந்த லைட்டாக அந்த அந்த இரும்பை வந்து நம்ம லைட்டாக வந்து காமிச்சிட்டு எடுத்துகிட்டு அடித்தா அது வந்து ஷேப் ஆகுமானா, ஆகாது. அப்போ அதுக்கான அளவு எவ்வளவோ, அதுக்கான அந்த சூடு எவ்வளவோ, அந்த இரும்பில் அந்த சூடு பட்டு அந்த நெருப்பு அதில் பட்டு கொதிக்கணும், கொதிச்சா தான் அடிக்கும் போது தான் அந்த ஷேப் ஒழுகும். அப்போ என்ன எந்த அளவுக்கு அதில் நெருப்பு தேவைப்படுதுன்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அப்போ லைட்டாக நானும் நெருப்பில் காட்ட சொன்னாங்க, காட்டிட்டு அடிச்சங்க ஒன்றும் ஷேப் போடலைங்க அப்படின்னா வராது. ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு தகுந்தாற் போல் அவங்கவுங்களோட கர்மம் அங்கே வேலை செய்யுது. இந்த கர்ம விதியோட படி தான் நம்மளோட லைஃப் நடந்துட்டுருக்குது. அப்போ இந்த கர்ம வினைகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த கர்ம வினைகளோட அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை நல்லது நடக்கக்கூடியது, கெட்டது நடக்கக்கூடியது, ஒரு நேரத்தில் சந்தோஷத்தை தரக்கூடியது, ஒரு நேரத்தில் துக்கத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களை அப்படியே மேல்நிலைக்கு உயர்த்தக்கூடியது, மேல்நிலையில் இருக்கக்கூடியவங்களை அப்படியே கீழ்நிலைக்கு தள்ளக்கூடியது, இது எல்லாமே எதோட அடிப்படையில் இருக்குது அப்படின்னா நாம் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போது இங்கே நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம தான் காரணம். அப்போது நம்ம காரணம்ன்றது நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா புண்ணிய செயல்கள் அதிகப்படுத்துங்க. புண்ணிய செயல்கள் செய்கிறாங்க இருந்தாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இன்னும் அதிகப்படுத்துங்கன்றனா இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் நினச்சதை பற்றி கவலையே படக்கூடாது. இப்போ எப்படின்னா சேவிங்ஸில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து நம்ம இந்த எஃப்டி டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, அமௌண்ட் போட்டுக்கிட்டே வருவோம், எவ்வளோ சேருதுன்னா தெரியாது. சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டிக்கிட்டே வருவோம், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டாக மாறி நிற்கும். அப்படி தான் நீங்கள் இதை சேர்க்கணும். எப்படி இன்றைக்கி நான் இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன் அதனால் எவ்வளோ எனக்கு வந்து ஏறி இருக்குது, டெபாசிட் எவ்வளோ ஏறி இருக்குது, திரும்ப இன்றைக்கி நான் இத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன், இன்றைக்கி இத்தனை பேருக்கு நான் இதை வந்து உதவி பண்ணியிருக்கிறேன், என்னோடய கணக்கில் எவ்வளோ ஏறி இருக்குது, இன்றைக்கி நான் செஞ்ச 5 பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன், 10 பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன், இந்த 10 பேருக்கு நான் சாப்பாடு போட்டதோட கர்ம வினை அந்த புண்ணிய பலன் எனக்கு எப்போ வரும், எனக்கு நடக்கவே இல்லையே, இன்றைக்கி நான் சாப்பாடு போட்டேன் இன்றைக்கி எனக்கு பிரச்சனையே வருதுன்னா அப்படின்னா நீங்கள் அதுக்கு போடுறதுக்கு தகுதியான ஆள் கிடையாதுன்ற நான்.
ஒரு விஷயத்தை செய்யணும், அதை நினச்சி அதோட பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காமல் செய்யும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப் மாற்றம் அடையும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் புண்ணிய செயல்கள் செய்தும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படின்றது இருக்கணும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, வித்ட்ராலுக்கு அமௌண்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம், ஏடிஎம் கார்டை போட்டு வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அங்கே கடைசியில் எப்படி காட்டும், இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு தான் காட்டும். ஏன், நீங்கள் எடுக்க 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 பணம் உள்ளே இருந்த பணம் உங்ககிட்ட வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணணும், திரும்பவும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும் இல்லை, டெபாசிட்டே பண்ணாமல் ஏடிஎம் கார்டை போட்டு போட்டு மட்டும் நீங்கள் எடுக்க மட்டுமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அங்கே இருக்காது, ஃபண்ட் இருக்காது, இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு தான் வரும், உங்களோட க்ளோசிங் பேலன்ஸே கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஜாஸ்தி பண்ண முடியும், எவ்வளோ இன்னும் டெபாசிட் பண்ண முடியுன்றதை பாருங்கள். ஓடி 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 சேருங்க. எதை சேர்க்கணும், பணத்தை சேர்க்கறதுக்காக சொல்லலை, ஓடி ஓடி எதை சேர்க்கணும்னா புண்ணிய செயல்களை செய்யணும், அருள் கணக்கை நீங்கள் சேர்க்கணும். சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை மாறும். இல்லைங்க இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கோளறுப்பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோளறுப்பதிகம் நீங்கள் யூடியூப்ல அடிச்சிங்கன்னா வரும், டெய்லி அதை ப்ளே பண்ணி கேளுங்க, திருவாசகத்தை ப்ளே பண்ணி கேளுங்க, அதிகமாக இறை வழிபாடை அதிகமாக மேற்கொள்ளுங்க, அதை தாண்டி சித்தர்களோட வழிபாடை அதிகமாக மேற்கொள்ளுங்க. இந்த சித்தர்களோட வழிபாடுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கர்ம வினைகளோட தாக்கம் என்பது குறையும். அந்த சித்தர்கள் முந்தை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பிந்தை வினையை பிடித்து பிசைவார்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்ன, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வினையோட பலன், அந்த வினையோட ஒரு பலனாக தான் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் வருது. ஸோ அதை வந்து எடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா சித்தர்களுக்கு உண்டு. அப்போ அந்த சித்தர்களோட வழியில் நீங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல எது வேலை செய்யும் அப்படின்னா, குரு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், கேதுவும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். கேது எது அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது சில பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுபட்டு உங்களை விடுவிச்சு நல் முறையில் நடத்துறதுக்கு இந்த கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்போ அப்படின்னா, எப்போ சித்தர்கள் வழிபாடு நீங்கள் அதிகமாக மேற்கொள்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். அப்போ புண்ணிய செயல்கள் செய்கிறங்க, எனக்கு பிரச்சனையே வருதுங்க அப்படின்னா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, புண்ணிய செயல்கள் செய்கிறீங்க, அது டெபாசிட் ஆகிட்டு தான் இருக்குது, அதுக்கான ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்யும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஒரு 1000 அடி விழுகக்கூடிய இடத்துல, ஒரு 500 அடி விழுகக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு 2 அடி 3 அடி விழுகுது அப்படின்னா நம்மளுக்கு அதோட கால்குலேஷன் தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், 3 அடி விழுக வேண்டியது இருக்குது விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ஒரு 1000 அடி விழுகக்கூடிய இடத்துல நீங்கள் டெபாசிட்டை சேர்த்து 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 நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 900 அடியை கம்மி பண்ணியிருக்கீங்க, ஒரு 100 அடி மட்டும் வாங்குறீங்க. அதனால் அதை நினச்சி இதை நான் செஞ்சுருக்கேன், இது எனக்கு ரிட்டர்ன்ஸில் இருக்குதா, எனக்கு ரிட்டர்ன்ஸில் வர்ற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அது அவசியம் கிடையாது. இப்படி இன்றைக்கி வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, அதோட கணக்கோட அடிப்படையில் வாழ்ந்துட்டீங்கன்னா இன்றைக்கே அதை கைவிட்டுருங்க, பண்ணுங்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுங்கள், நிச்சயமாக வாழ்க்கை 100% மாறும், 200% மாறும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நம்மளோட கர்மா கழிஞ்சிட்ருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்குங்க. எந்த அளவுக்கு அதிகமான செயல்கள் புண்ணிய செயல்களை செய்ய முடியுன்றதை பாருங்கள், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு, அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.